வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் ஆடி மாதமும் அம்மன் திருவருளும்ன்ற தலைப்பில் மாமல்லபுரம் கருக்காத்தம்மன். காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்த பூதத்தாழ்வார் அவதரித்த புண்ணிய பகுதி மாமல்லபுரம். இவ்வூரின் எல்லை பகுதியில் அமைந்துள்ளது பிடாரி ஸ்ரீ கருக்காத்தம்மன் திருக்கோயில். நகரின் மேற்கே ஊரின் எல்லையின் காவல் தெய்வமாக அந்தரி, வானத்தி, பார்ப்பனி, காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, கருக்காத்த தேவி என்கின்ற ஏழு சக்தியாக ஸ்ரீ கருக்காத்தம்மன் விளங்குகிறாள். மகிஷாசுரன் என்ற அரக்கனை வதம் செய்த கருக்காத்தம்மன் கோபம் தணிந்து சாந்த முகத்துடன் இங்கு கருவறையில் காட்சியளிக்கிறாள். முன்னோரின் சாபத்தால் கரு தங்காமல் குழந்தை பாக்கியமில்லாமல் தவித்த ஒரு பெண்ணின் கண்ணீருக்கு மனமிறங்கி தாய் அன்பை காட்டி அருள் புரிந்ததால் உடனே அப்பெண் கருவுற்று அழகான பெண் குழந்தையை பெற்றாள். இதனால் கருவுக்கே மூலமாக திகழ்கின்ற காவல் தெய்வமாக இந்த அம்மனை நம்புகின்றனர். அதனால்தான் கருவை காத்த அம்மன் என்ற இந்த அம்மனை வணங்கி போற்றுகின்றனர். ஏவல், பில்லி, சூனியம் அகலவும், சித்தப்பிரம்மை விலகவும், வறுமை நீங்கி குடும்ப வளம் சேரவும், தீராத நோய்கள் தீரவும், மாங்கல்ய பாக்கியம் பெறவும் எல்லாம் வல்ல சக்தியாக விளங்கும் கருக்காத்தம்மன் வினை தீர்த்து திருவருள் புரிகிறாள். திருமணமான பெண்கள் மஞ்சள் கயிற்றில் ஒரு துண்டு மஞ்சளை கட்டி அம்மனை நினைத்து ஸ்தல விருட்சமான எட்டி மரத்தில் கட்டி மூன்று முடிச்சு போடுகின்றனர். இதனால் தங்கள் மாங்கல்யம் பலம் பெறும் என்பது பெண்களின் நம்பிக்கை. இந்த அம்மன் ஆறு மாதம் ஆக்ரோஷமான முகத்துடனும் ஆறு மாதம் சாந்தமான முகத்துடனும் காட்சி தருவது இக்கோயிலின் இன்னொரு சிறப்பு அம்சமாகும். அம்மனின் திருவிளையாடல்களை என்னவென்று சொல்வது?